ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். டிசி யூனிவர்ஸில் இந்த வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவி வரப்போகுது, ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா? அப்போது வேற லெவலுங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வார்னர் போஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவியை கேன்சல் பண்ணிடுறாங்க. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவியை அவங்க ஃபர்தராக மூவ் பண்ண போகிறது இல்லையா, இப்படியே கதையை முடிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ கரண்ட் இன்கார்னேஷனில் அவங்களோட லிஸ்ட்டில் இந்த வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவி இல்லை. அதாவது அவங்க வச்சிருக்க பிளான் பண்ணி பார்த்தா இது தேவையில்லாத மூவி மாதிரி தெரியுதான். அவங்களோட பிளானில் இது வேஸ்ட்டாக நாங்கள் மூவி எடுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த மூவியை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பிளானில் இந்த வண்டர் உமன் தேர்ட் பார்ட் மூவியே இல்லை, டெட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம டிசி ஸ்டுடியோஸோட புது சிஇஓஸ் இருக்காங்கள்ல, ஜேம்ஸ் கன் அண்ட் பீட்டர் சாஃப்ரன், அவங்க தான். அவங்களோட பிளான் படி இது தேவையில்லையா, அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு டிசி யூனிவர்ஸை அவங்க பில்ட் பண்ண போகிறாங்க. அந்த டிசி யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவி தேவைப்படல, எதுக்கு நாங்கள் காசு செலவு பண்ணி இந்த மூவி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்க. உண்மை தாங்க, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிட்டோம், அந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரைட்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இப்போ அந்த மூவியை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இது அநியாயமாக இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுதின ஒரு படத்தை கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் புலம்புவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேட் கேர்ள் மூவி ஞாபகம் இருக்கா? அந்த மூவி ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, ஷூட்டிங்லாம் முடிச்சு எடிட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த கண்டிஷன்லேயே அந்த மூவியை அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஏமாத்திரம், ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன பிளானில் இருக்காங்கன்னே தெரியலங்க. இந்த வண்டர் உமன் அப்படிங்கிற ரோலுக்கு புது ஆக்ட்ரஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இல்லை அதே ஆக்ட்ரஸை வச்சு அதே ரோலுக்கு புது டைம் லைனை பில்ட் பண்ண போகிறாங்களா, ஒன்றுமே தெரியல. பட் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எந்த மூவிஸுமே அந்த டைம் லைனில் வராதுன்னு நினைக்கிறேன். ரேராக ஒன்று ரெண்டு மூவிஸை மட்டும் டைம் லைன்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே அவங்க கேனான்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸ்னைடர் வர்ஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். இங்கே டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இதுவும் ஒரு வகையில் நல்லதான், இது வரைக்கும் பண்ணதில் டிசி ஒன்றும் பெருசாக டெவலப் ஆகலை. ஸோ இவங்க என்னமோ புதுசாக ஒரு டிசி யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புது ஃபவுண்டேஷனை இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. மேபி இந்த டிசி யூனிவர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வண்டர் உமன் மேலேயே கையை வச்சிட்டிங்களாடா அப்படின்னு நிறைய டிசி ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கப்பா, அடுத்து சூப்பர் மேன் மேலேயே கையை வைக்க போகிறாங்க. ஆமாம், நம்ம சூப்பர் மேனோட மேன் ஆஃப் ஸ்டீல் பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மூவியை கூட கேன்சல் பண்ண போகிறாங்களாம். கேன்சல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் மேன் ரீபூட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் நிறைய விஷயங்கள் டிசியில் நடக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.